कदाशिवसमारम्भं शङ्कराचार्यमध्यमम् அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ குருபியோனமக ஸ்ரீ மகாபெரிவா சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி நடந்த ஒரு சம்பவம் மனதை உலுக்கிய ஒரு சம்பவம் இல்லை உருக்கிய சம்பவம்னே சொல்லலாம் இதை கேட்கும் ஒவ்வொருவருடைய கண்களும் குலமாகும் என்பது நிச்சயம் அதனால் இந்த பதிவை முழுமையாக கேட்டு மகாபெரிவாளின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாவோம் அன்று சித்ரா பௌர்ணமி திருவிடமதூர் மகாலிங்க சுவாமி கோவில்ல ருத்ராபிஷேகம் நடக்க ஏற்பாடாச்சு பதினோரு ருத்வைக்குகளோட ருத்ராபிஷேகம் ஜப்பம் ருத்ரம் பாராயணம் காலம்புற எட்டு மணியில இருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் பிரமாதமான ஏற்பாடு செஞ்சது மிராசுதார் நாராயணசுவாமி ஐயர் பெரியவாளோட அபிமான பக்தர் ருத்ராபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சது பெரியவாளை பார்த்து ருத்ராபிஷேக பிரசாதத்தை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலான்னு மறுநாள் காஞ்சிபுரத்துக்கு

நாராயணசாமி நீ பெரிய பணக்காரன் தான்ப்பா தனியாவே பண்ணினியா இல்ல யாரோட வானம் சேர்ந்து பண்ணினியா இல்ல பெரியவா நானே தான் பண்ணினேன் அழுத்தமாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இல்ல ரெண்டு மூணு வருஷமாவே வயல்ல சரியா அறுவடை விளைச்சலும் சரியா இல்ல ஜோசிய கேட்டதுல சித்ரா பௌர்ணமியில ருத்ராபிஷேகம் பண்ணு நல்ல விளைச்சல் வரும்னு சொன்னார் சரின்னு நானும் விளைச்சல் வரணும்னு வேண்டிண்டு இந்த அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் பெரியவா பெரியவாளுக்கு அபிஷேக பிரசாதம் கொடுத்துட்டோ பெரியவா அனுகிரகத்துக்கும் அப்படின்னு நாராயணசாமி மென்னு முழுங்க ஓ அப்படின்னா நீ ஆத்மார்த்தமாவோ லோகக்ஷேமத்துகாவோ இந்த ருத்ராபிஷேகம் பண்ணல அப்படித்தானே பெரியவா அப்படியே கண்ணை மூடிக்கிறா கொஞ்ச நேரம் ஆச்சு பிரசாதத்தை தொடல எத்தனை சொன்னே பதினோரு பேர் பெரியவா யாராரு யாரு எங்கே வந்தா பெரியவாளுக்கும் மிராசுதாருக்கும் நடக்கிற சம்பாஷணைய பக்கத்துல நின்னு இருந்த எல்லாரும் கேட்டு இருந்தா அந்த மிராசுதார் தன்னோட பையில இருந்து ஒரு நோட்டை எடுத்து அதை பார்த்து சொல்றார் திருவிடமதூர் வெங்கட சாஸ்திரிகள் ஸ்ரீனிவாச கணவாளிகள் ராஜகோபால ஸ்ரௌதிகள் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே வர பெரியவா இடம் மறைச்சு ஓ எல்லாருமே பெரிய வேத விற்பனர்களாச்சே உன் லிஸ்ட்ல தேப்பெருமாநூர் வெங்கடேச கணவாளிகள் பேரு இருக்கா பாரு மிராசுதாரும் சந்தோஷத்தோட இருக்கு பெரியவா நேத்துக்கு அவரும் வந்திருந்தார் ரொம்ப படிச்சவர் வேதத்துல அத்தாரிட்ட சொல்லலாம் வயசு அதிகம் இருக்குமே இப்போ கஷ்டப்பட்டு தானே ருத்ராஜபம் சொல்ல முடியறதாமே சட்டுன்னு பதில் மிராசுதார்டேந்து ரொம்ப சரியா அவரால மந்திரமே சொல்ல முடியல

சொல்லிட்டு கண்ண அப்படியே மூடிக்கிறா அந்த இடமே அமைதியா இருந்தது சரி சரி நேத்துக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியறது நான் கேக்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்னு கொஞ்சம் கோப துவனிலயே கேக்குறா பிரிவா கடபாடிகள் கண்ணை மூடிண்டு மனசுல ஜபம் பண்ணிட்டு இருந்தப்போ வாங்கின பணத்துக்கு மந்திரம் சொல்லாம ஏன் வாய மூடினு நீ அவட்ட போய் கேட்டியா அங்க இருந்த எல்லாருக்கும் வில வளர்த்து போச்சு மிராசுதாரோ அதற்கு மேல பதிலே சொல்ல முடியாம பெரியவா கால சாஷ்டாங்கமா விழுறார் தப்பு பண்ணிட்டேன் பெரியவா என்ன மன்னிச்சிருங்கோ நடந்தத அப்படியே பார்த்த மாதிரி தத்ரூபமா சொல்றேளே சரி அதோட மட்டுமா நீ விட்ட எல்லா ரித்விக்குகளுக்கும் எவ்ளோ தட்சிண கொடுத்த ஷாக் மாதிரி இருந்தது தட்டு தடுமாறி அது எல்லாருக்கும் பத்து ரூபா கொடுத்தேன் தெரியும் எல்லாருக்குமேவா கொடுத்த மிராசுதார் மென்னு முழுங்குறார் பதில் சொல்ல முடியல லேசான நடுக்கமும் கூட எங்கிட்ட சொல்ல அவமானமா இருக்கோ இரு நானே நடந்தது சொல்றேன் எல்லாருக்கும் பத்து ரூபா கொடுத்த நீ கனபாடிகளுக்கு மட்டும் என்ன பண்ண ஏழு ரூபா தானே கொடுத்த சரிதானே குறைச்சு மந்திரம் சொன்னதா நினைச்சுண்டு அவருக்கு குறைச்ச சம்பாவனை ஏழு ரூபா போரும்னு நினைச்சு கொடுத்த அப்படித்தானே ஏன் உனக்கு எல்லாருக்கும் சரி சமமா கொடுக்கணும்னு தோணாம போச்சு ஏன்னா உனக்கு அதுல பரம சந்தோஷம் குறைச்சு சொன்னதால ஏழு ரூபான்றது நியாயமான சம்பாவனை நினைச்ச கனபாடிகளும் ஒண்ணுமே சொல்லாம சந்தோஷத்தோட அதை வாங்கிண்டார் அப்படித்தானே நாராயணசாமிக்கு அப்படியே ஈட்டி பாஞ்ச மாதிரி இருந்தது பெரிய தப்புதான் மன்னிச்சிருங்க நீங்க சொல்ற போதுதான் என்னோட தப்பே எனக்கு ஒரே அதிர்ச்சி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படி பார்த்த மாதிரியே சொல்றாளே பெரியவாளுக்கு இருக்கிற தீர்க்க தரிசனம் எல்லாரையும் ரொம்ப பிரமிக்க வச்சதுன்னே சொல்லலாம் அதை விட இன்னொரு விஷயம் தான் எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சது இல்ல மிரள வச்சது மனசு உருக்கித்து உருக வச்சது ஆமா உங்களுக்கும் தான் அப்படி இருக்கும் கேளுங்கோ பெரியவா வயசுன மற்றொரு பிரம்மாஸ்திரம் எல்லாரையும் ஸ்தம்பிக்க வச்சது என்னன்னு பாக்கலாம் அதோட போச்சுன்னா பரவாயில்லையே ராமச்சந்திர ஏராத்துல எல்லாருக்கும் போஜனம் நடந்ததா நீ தானே சக்கர பொங்கல் பரிமாறின நெய் திராட்ச முந்திரு கமகமக்க பண்ணிருந்த சக்கர பொங்கலை எல்லோரும் அமிர்தமா இருக்குன்னு திருப்தியா சாப்பிடணும்னு பாரபட்சம் இல்லாம போட்டியோ நாராயணசாமி நடுங்கினார் நடுநடுங்கினார் துடித்தார் பதிலே வரல பெரியவாளே தொடர்ந்து சொல்றா நானே சொல்றேன் கேளு நன்னா இருக்கு இன்னும் கொஞ்சம் போடுங்கோன்னு கேட்ட வாழ்க்கலாம் மேல மேல பரிமாறினியோ இல்லையோ கனபாடிகள் இன்னும் கொஞ்சம் போடுங்கோன்னு நாலஞ்சு தடவை கேட்டும் காதுல வாங்காத மாதிரி போனியே அது சரியா பந்தி வஞ்சனா பந்தி தர்மம் சொல்ற போதே பெரியவாளுக்கு துக்கம் தொண்டையை அடைக்கிறது நான் தழு தழுக்கிறது நாராயணசாமி கூனி குறுகி போறார் கண்ணீர் விடுறாரு இப்ப கண்ணீர் விட்டு என்ன பயன் சில நிமிடங்கள் அப்படியே பேரமைதி பெரியவா சொல்றா தேப்பெருமாளூர் வேங்கடேச

அப்புறம் அவர் என்ன பண்ணினார்னு உனக்கு தெரியுமா சில நிமிடம் மௌனம் அங்க இருந்தவா கண்ணெல்லாம் கண்ணீர் வீட்டுக்கே திரும்பல அவர் நேர திருவிடமர்தூர் கோயிலுக்கு போயி மூணு பிரதட்சம் பண்ணார் அந்த ஜோதிர் மகாலிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னு கதறி அழுதார் அப்பா ஜோதிர் மகாலிங்கமே நான் உன்னோட பக்தன் உன்னோட சன்னதியில எவ்வளவு காலமா நான் ருத்ரஜபம் பண்ணி நீ கேட்டிருக்க இப்ப எனக்கு வயசோ எண்பத்தொன்னு ஆயிடுத்து மனசுல தெம்பு இருக்கே தவிர உடம்புல போயிடுத்து சக்கர பொங்கல் நன்னா இருந்ததுன்னு வெக்கத்தை விட்டு அடிக்கடி இன்னும் கொஞ்சம் போடுங்கோன்னு கேட்டேன் அது எனக்கு தப்புன்னே தோணல முதல்ல அவர் காதல வெளிலன்னு தான் நான் நினைச்சேன் அப்புறம்தான் புரிஞ்சது அவருக்கு போடுறதுல இஷ்டம் இல்லன்னு இவ்வளவு வயசாகியும் இந்த அல்ப விஷயத்துக்கு அடிமை

நாராயணசாமி நீ இப்ப சொல்லு மகாலிங்கம் நீ பண்ணினத ஒத்துப்பாரா அவர்கிட்ட பதிலே இல்ல எல்லாருமே கண்ணீர்ல கற்சிலையானா மணி மூணாச்சு எடுத்துக்கல மயான அமைதினே சொல்லலாம் எல்லாரோட கண்ணீர் பிரவாகம் எல்லாருமே உருகிதான் போயிருந்தா மிராசுதார் அரற்றுகிறார் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கோ நான் தப்பு பண்ணிட்டேனே மகா பாபி பெரிவாதான் என்ன காப்பாத்தனும் அப்படின்னு பெரியவா கால் போய் சாஷ்டாங்கமா விழுந்தார் மிராசுதார் அவர் கொண்டு வந்த பிரசாதத்தை தொடவே இல்ல பெரியவா பெரியவா சொன்னா எல்லாரும் இருங்கோ மகாலிங்க சுவாமியே அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல ஏதோ பெரியவா சொல்றதுக்கே காத்திருந்த மாதிரி ஒரு அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு சிவாச்சாரியார் விபூதி பிரசாதம் ருத்ராட்சம் மாலைகளோட ஒரு தட்டு எடுத்து நாங்க வந்தார் வந்தவர் சொல்ற என் பேரு மகாலிங்கம் அந்த பேரை கேட்ட எல்லாருக்கும் பெருத்த அதிர்ச்சி நான் திருவிடும் கோயில் கோவில் அர்ச்சகர் நேத்து கோவில ருத்ராபிஷேகம் நடந்தது பெரியவாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி கோவில் பிரசாதத்தை பெரியவா முன்னால வச்சு நமஸ்கரிக்கிறார் பெரியவா அவரை தடுத்து சிவதீக்ஷை வாங்கின்றவாள் எல்லாம் எனக்கு நமஸ்காரம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பிரசாதத்தை வாங்கிந்தா அவர் எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுக்கற போதுதான் அங்க மிராஸ்தா நாராயணசாமி நிற்கிறத அந்த அர்ச்சகர் பாக்க

கேட்டுன மனசுல நினைச்சுட்டே போறார் போனப்போ போனப்போ என்ன ஆச்சு கடவுள் சித்தம் வேறவானா இருந்தது என்னது அது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் கனவாடிகள் ஆத்து வாசல்ல கூட்டமா இருந்தது என்னன்னு பார்த்தா அன்னைக்கு காலம்பறதான் கனபாடிகள் மகாலிங்கத்தை அடைஞ்சிட்டார் அதாவது சிவலோக பிராப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு அங்க கூடி எல்லாம் சொல்ல மிராசுதாரோ மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு அரற்றார் அழர்றார் அழறார் கதர்றார் என்ன பண்றது கனபாடிகளின் உடல் இன்னும் அகற்றப்படவில்லை நல்ல வேலை கனபாடிகளின் பிடிச்சு என்ன

மன்னிக்க முடியாத பாபம் மன்னிக்க முடியாத குற்றம் ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறைச்சல்னு பேதம் பார்த்து நடக்க கூடாது அடுத்தவர் மனதை புண்படுத்த கூடாது எல்லோரையும் சமமா பாவிக்கணும் அப்படின்னு மகாபரிவா இது மூலமா நமக்கு உணர்த்திருக்கா நாமும் அம் மகானின் கூற்றுப்படியே நடப்போம் குருவருளை பரிபூர்ணமாக பெறுவோம் महापरीवा चरणम जय जय शंकर हर हर शंकर कांची शंकर कामकोटी शंकर कांची शंकर कामाक्षी शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर महापरीवा चरण नमस्कार